போட்டுருக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற இந்த தொடர் பாடத்தில் இதுவரை 96வது வசனம் கீழே இருந்தால் நான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். 97க்கு அப்புறம் 96 வந்து இக்ரா சூரா என்று மக்கள் வழக்கத்தில் சொல்லுவாங்க. இந்த சூராவுக்கு பேர் அலக், அலக் சூரான்ட்டு அதுக்கு ஒரிஜினல் பேர். மக்கள் பழக்கத்தில் இக்ரா சூரான்னு சொல்லுவாங்க, இக்ரான்னு ஆரம்பிக்கிறதுனால. இதில் எல்லா சூறாவையும் எல்லா அத்தியாயத்தையும் போலவே இதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறது, அது உங்கள் வழக்கப்படி வாசித்து கொள்ள வேண்டியதுதான். இந்த சூறாவுக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு அலிஃப் இருக்கிறது, அந்த அலிஃபுக்கு இகரக்குறியீடு இருக்கிறது, ஈனா ஈ. காஃப் இருக்குது, அதில் சுக்கூன் இருக்கிறது, எக். அப்புறம் ரா இருக்கிறது, அகரக்குறியீடு இருக்குது, இக்ர. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அலிஃபில் சுக்கூன் போட்டிருக்கு, அக்கண்ணா உடைய மாதிரி உச்சரிப்பு, எக்கு ர, எக்கு ரன்று வந்துடும். அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்துருக்கு, அந்த பாவுக்கு இகரக்குறியீடு பி. அதுக்கப்புறம் வந்து சீன் இருக்கிறது, அந்த சீனுக்கு வந்து சுக்குன் இருக்கிறது, இஸ், பிஸ். அப்புறம் மீம் இருக்கிறது, அதுக்கு வந்து இகரக்குறியீடு பிஸ் மீ. அதுக்கப்புறம் ரா இருக்கிறது, அகரக்குறியீடு ராணா. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அதில் ரெண்டு குறியீடு இருக்குது, ஒன்று வந்து இகரக்குறியீடு பி இருக்கிறது, இன்னொன்று அழுத்துகிற சத்தம் இருக்கிறது. அப்போ இப்பண்ணாவும் பீனாவும் ரப்பி. அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அகரக்குறியீடு ரப்பிக்க. அதுக்கடுத்து வந்து இல்லைன்னா லாம் இருக்கிறது, அதில் ரெண்டு குறியீடு இருக்கிறது, அகரக்குறியீடும் இருக்கிறது சத்தும் இருக்கிறது. அப்போன்னா அது இல்லைன்னாவும் லானாவும், இல்லைன்னா அதில் வெளி சொங்குன்னு இல்லாட்டா கூட அதில் என்ன இருக்குது, இல்லைன்னாவும் லானாவும் இருக்கிறதுனால இல்லைன்னு ஆரம்பிக்க இல்லாது இல்லையா, அதோட சேர்த்தே படிங்க. ரப்பி கல, ரப்பி கல்ல, ரப்பி கேண்டிங்கல்ல முத சொல், இந்த இல்லைன்னாவிலான எப்படி சேருங்க, ரப்பி கல்ல. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அதில் இகரக்குறிக்கு ரப்பி கல்லதி. அந்த தி என்பதை நீட்டி வாசிப்பதற்காக வேண்டி ஒரு ஏயை போட்டு சுக்குன் போட்டிருக்காங்க, அப்போ ரப்பி கல்லதி. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதில் அகரக்குறியீடு இருக்குது ஹானா. லாம் இருக்கிறது, அகரக்குறியீடு லானா ஹல. காஃப் இருக்கிறது, அகரக்குறியீடு ஹலக. நிப்பாட்டும் போது ஹலக், பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக். அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது, அகரக்குறியீடு ஹானா. லாம் இருக்கிறது, அகரக்குறியீடு லானா ஹல. காஃப் இருக்கிறது, அகரக்குறியீடு எல்லாம் மேலே தானே இருக்குது, ஹலக. அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா இல்லில் ஆரம்பிக்குது. அப்போ இல்லில் ஆரம்பிக்கிறதுனால இந்த இல்லை இதில் சேர்த்து வச்சுக்கணும், ஹலக்கல் ஹலக்க. அடுத்த சொல்லில் உள்ள இல்லு இதில் சேர்ந்துக்கிறோம், ஹலக்கல். அதுக்கப்புறமேல அலிஃப் இருக்கிறது, அந்த அலிஃபுக்கு இகரக்குறியீடு ஈனா இருக்குது, அப்போ ஈ. அடுத்த சொல், அடுத்த எழுத்து நூணு, நூணுக்கு சுக்குன் இருக்கிறது, ஈ இன், ஈனாவும் இன்னாவும் இன். அதுக்கப்புறம் சீன்கிற எழுத்து இருக்குது, அதில் அகரக்குறியீடு இருக்குது, இன்ச. அந்த சீனை வந்து நீட்டி விட்டுருக்குறாங்க அலிஃபை போட்டு, சாவண்ணாவா இன்சா. அடுத்தது நூன் இருக்கிறது, அதில் வந்து அகரக்குறியீடு இருக்கிறது, அப்போ இன்சான ஹலக்கல் இன்சான. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அதில் இகரக்குறியீடு மீனா. அப்புறம் நூன் இருக்கிறது, அதுக்கு சுக்குன் இருக்கிறது, ரெண்டும் சேர்ந்து மின். அதுக்கப்புறமேலே அடுத்த சொல்லில் ஐன் இருக்கிறது, அதுக்கு அகரக்குறியீடு ஆனா. லாம் இருக்கிறது, அகரக்குறியீடு லானா அல. காஃப் இருக்கிறது, அதில் ரெண்டு குறியீடு கீழே இருக்கிறது, கின் அல கின் மின் அல கின். அந்த அல கின் என்று சொல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், வக்ஃப் செய்கிற நிப்பாட்டை நினைச்சோம்னு சொன்னால் மின் அலக் அப்படி நிப்பாட்டிக்கிறணும். அடுத்தபடியாக அலிஃப் இருக்கிறது, அதுக்கு வந்து இகரக்குறியீடு கீழே இருக்குது, ஈனா. காஃப் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது, ரெண்டும் சேர்ந்து எக்கண்ணா, ஈனா எக்கண்ணா, எக். அப்புறம் ரா இருக்கிறது, எக்ர. அடுத்தது அலிஃப் இருக்கிறது, அந்த அலிஃபில் சுக்குன் இருக்கிறது, அப்போ எக்ர. அதுக்கப்புறம் வாவ் இருக்கிறது, அகரக்குறியீடு வானா. ரா இருக்கிறது, அகரக்குறியீடான வர. அதுக்கப்புறம் பா இருக்கிறது, அந்த பாவில் வந்து உகரக்குறியீடும் இருக்குது, சத்தும் இருக்கிறது, அப்போ இப்பண்ணாவும் பூனாவும் இருக்கிறது, ஒ ரப்பு, வ ரப்பு.
அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது அகரக்குடி இருக்குது. ஒரப்புக்க இக்ரா ஒரப்புக்க. அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா இல்லைன்னு ஆரம்பிக்குது. இல்லை கொண்டு ஆரம்பிக்க இயலாது தானே, இந்த இல்லை அதில் வச்சுருவோம். ஒரப்பு கல். அதுக்கடுத்தது அலிஃப் இருக்குது, அலிஃபுக்கு அகரக்குறியீடு இருக்குது ஆனா. அப்புறம் காஃப் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது இக்கண்ணா அக். அப்புறம் ரா இருக்குது அகரக்குறியீடு இக் அக்ர. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது உகரக்குறியீடு இருக்குது. அப்போ அக்ரம் அக்ரமு. ஒரப்புக்கள் அக்ரமு. அதோடு நிறுத்துறதா இருந்தால் ஒரப்புக்கள் அக்ரம். அதுக்கடுத்தது வந்து இப்போ தனியாக அடுத்த சொல்ல வந்து இல்லைன்னு ஆரம்பிக்குது. அந்த வசனத்தை முடிச்சிட்டோம், முடிச்சுட்டு இல்லை ஆரம்பிக்க முடியும்னா முடியாது. அதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த அலிஃபில் வந்து ஒரு அலிஃப் சும்மா போட்டிருக்காங்கல்ல, அதில் அகரக்குறியீடு வச்சு ஆனா வச்சு ஆனா வாச்சா தான் வாசிக்க இயலும். அதனால் ஒரு ஆனா ஆனாவை போட்டு ஆனா இருக்குது, அதுக்கு குறியீடு இல்லாமல் இருக்கிறது அது ஆனா. இதில் லாம் இருக்கிறது, அதில் வந்து சத்தும் இருக்கிறது, அகரக்குறியீடும் இருக்கிறது, இல்லைன்னா லானா அல்ல. அப்புறம் தால் இருக்கிறது இகரக்குறியீடு அல்லதி. ஏ இருக்கிறது சுக்குன் இருக்கிறது, அந்த தி வந்து தி என்னாவை போயிடும் அல்லதி. இப்படி அல்லதின்னு படிக்காமல் நீங்கள் விரும்புனா முத சொல்லோட சேர்த்தும் படிக்கலாம். அப்போ அந்த அலிஃபை விட்டுற வேண்டியதான். எப்படி அக்ரம் இருக்கிற அல் அக்ரமு அல்லதின்னு இருக்கும்ல, அல் அக்ரமுல்லதி. அந்த முள்ளதின்னு வாசிக்கும் போது அந்த அலிஃபை என்ன செய்ய மாட்டோம், கண்டுக்கிற மாட்டோம். அதனால அந்த அலிஃபுக்கு ஒன்று போடாமல் வச்சுருக்கிறாங்க. அக்ரம் நிப்பாட்டிட்டீங்கன்னா அல்லதி. இல்லை இல்லை நான் ஒரே இதை ஒரே மூச்சில் படிக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த அலிஃபு நமக்கு தேவைப்படாது. ஏன் தேவைப்படாது, சுக்குனை கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு தானே அலிஃபு வேணும். இப்போ தான் அந்த மூங்குற எழுத்தை கொண்டு ஜாயிண்ட் பண்ணிடுறோமே, அக்கறை இருக்குல்ல அந்த மூவை கொண்டு இதில் நுழைச்சிருவோம், முள்ளேண்டு ஆக்கிடுவோம். அதனால் இது ரெண்டு விதமாக படிக்கலாம். இப்படி நிப்பாட்டிட்டீங்கன்னா அக்ரம் அல்லதி. இல்லை இல்லை ஒரே மூச்சில் படிக்கிறோம்னு சொன்னால் அக்ரமுல்லதி அக்ரமுல்லதி. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது அகரக்குறியீடு இருக்குது ஆனா. லாம் இருக்கிறது அகரக்குறியீடும் அந்த சத்து அழுத்த குறியீடும் இருக்கிறது, இல்லைன்னா லானா அல்ல. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அகரக்குறியீடு அல்லம. அதுக்கப்புறம் பாங்குற எழுத்து இருக்குது இகரக்குறியீடு பி. அடுத்து லாம் இருக்கிறது, லாமுக்கு சுக்குன் இருக்கிறது இல் பில். அப்புறம் காஃப் இருக்கிறது அகரக்குறியீடு பில் கா. லாம் இருக்கிறது அகரக்குறியீடு பில் கல. மீம் இருக்கிறது இகரக்குறியீடு பில் கலமீ அல்லம பில் கலமி. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது அகரக்குறியீடு ஆனா. லாம் இருக்கிறது அகரக்குறியீடும் சத்தும் இருக்கிறது, இல்லைன்னா லானா அல்ல. மீம் இருக்கிறது அகரக்குறியீடு அல்லம. அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா இல் என்று சுக்குனில் ஆரம்பிக்குது. அந்த சுக்குனில் ஆரம்பிக்கிறதுனால இதில் ஜாயிண்ட் பண்ணி விட்ருங்க நம்ம எளிதாக்குறதுக்காக வேண்டி. அல்லமல் அல்லமல். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது இகரக்குறியீடு இ. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது அதில் சுக்குன் இருக்கிறது இன். அப்புறம் சீன் இருக்கிறது அதில் அகரக்குறியீடு இருக்குது இன்ச. அந்த சாவை நீட்டுறதுக்காக அழிவு போட்டு விட்ருக்காங்க இன்சா. அப்புறம் நூன் இருக்கிறது அதில் அகரக்குறியீடு இன்சான அல்லமல் இன்சான. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அகரக்குறியீடு மானா. அப்புறம் ஒரு அழிவு இருக்கிறது மாவண்ணா மா. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது அகரக்குறியீடு லானா. அப்புறம் மீம் இருக்கிறது அதில் சுக்குன் இருக்கிறது இம் லம் மா லம். அதுக்கப்புறம் யாகர் எழுத்து இருக்குது அகரக்குறியீடு யானா. அப்புறம் ஐன் இருக்கிறது அதில் சுக்குன் இருக்கிறது யாழ். அப்புறம் லானா இருக்கிறது லாம் இருக்கிறது அகரக்குறியீடு யாழ. மீம் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது யலம் மாலம் யலம். அதுக்கப்புறம் வந்து காஃப் இருக்கிறது அகரக்குறியீடு காணா. அதுக்கப்புறம் வந்து லாம் இருக்கிறது, அந்த லாமில் அகரக்குறியீடு இருக்கிறது சத்தும் இருக்கிறது, இல்லைன்னா லானா இருக்குது கல்ல. அதை நீட்டுறதுக்கு ஒரு அலிஃபும் போட்டிருக்காங்க கல்லா. அதை நல்லா நீட்டுறதுக்காக வேண்டி மத்தும் போட்டிருக்கிறாங்க கல்லா அப்படின்னு நீக்கிறணும். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது அதுக்கு இகரக்குறியீடு ஈனா. நூன் இருக்கிறது அதில் வந்து அகரக்குறியீடும் இருக்குது சத்தும் இருக்கிறது, அதாவது இன்னன்னாவும் இருக்குது நானாவும் இருக்குது. அப்போ இன்ன இன்னவுக்கு அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா இல் என்று சுக்குனில் ஆரம்பிக்குது, சுக்குனை கொண்டு படிக்க முடியாது. இந்த இல் அதில் இதுக்கு வச்சிடணும் இன்னல் இன்னல். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது அதில் இகரக்குறியீடு இருக்குது ஈனா.
நூன் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது, இன் ரெண்டும் சேர்ந்து இன், சீன் இருக்கிறது அகரக்குறியீடு இன் ச, அந்த சீனை நீட்டுறதுக்கு அழிவு போட்டிருக்காங்க இன்சா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது அகரக்குறியீடு இன்சான இன்னல் இன்சான. அதுக்கப்புறம் லாம்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு அகரக்குறியீடு லானா. அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு அகரக்குறியீடு யானா, லய லானா யானா லய. அதுக்கப்புறம் துவா இருக்குது, அந்த துவாவுக்கு வந்து சுக்குன் இருக்குது லயத். அதுக்கப்புறம் ஹைன் இருக்கிறது, அந்த ஹைனுக்கு செங்குத்தாக அழிவு போட்டிருக்காங்க, அது என்ன செய்யணும் நீட்டணும் ஹா லயத் ஹா. அந்த நீட்டுறதை வந்து கொஞ்சம் அதிக நேரம் நீட்டுறதுக்காக வேண்டி மத்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி லயத் ஹா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது ஆனா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது இன்னன்ன அன். இந்த அன்று வந்து இன்னன்று படிக்கக்கூடாது. இதை ஏன் படிக்கக்கூடாதுன்னு கேட்டால் இன்னுக்கு அப்புறம் ரா வந்துச்சின்னு சொன்னால் அந்த இன்னுடைய உச்சரிப்பு ராவுடைய உச்சரிப்பாக மாறிடும். அடுத்த எழுத்தில் பாருங்கள் ரா இருக்குது, அந்த ரா வந்ததுனால அன் என்று சொல்கிறாமல் அர். அன் என்று அதில் இருக்கும், நம்ம என்ன செய்யணும் அந்த நூனை வந்து இர்ரா தான் படிக்கணும். அப்படி தான் படிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவதற்கு தான் அந்த ராவில் ஒரு இது ஒன்று சத்து போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த சத்தை வந்து அங்கே கொண்டே விட்றணும், நூனை இல்லாமல் ஆக்கிட்டு அர் அன் என்று இருப்பதை அர். அதுக்கப்புறம் ரா இருக்குது ராணா. அலிஃப் இருக்கிறது செங்குத்தாக அலிஃப் போட்டிருக்காங்க, அலிஃபுக்கு மேலே செங்குத்து அலிஃப் நீட்டிருக்க வேண்டிய ஆவண்ணா ரா ஆ. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகரக்குறியீடு ரா ஆ ஹூ. அந்த ஹூக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சீனுக்கு சுக்குன் இருக்கிறது, இஸ்ல ஆரம்பிக்க முடியாது. அப்போ ரெண்டு சொல்லையும் ஒன்றா கோர்த்து தான் வாசிக்க முடியும். ரா ஆ ஹூன்னு படித்தீங்கன்னா ரா ஹூ இஸ் ரா ஆ ஹுஸ். அதுக்கப்புறம் தாய் இருக்குது அகரக்குறியீடு, அப்போ தானா ரா ஆ ஹுஸ்த ஹுஸ்த. அதுக்கப்புறம் கைன் இருக்கிறது, அந்த கைனுக்கு வந்து சுக்குன் இருக்கிறது இயக்குன்னு படிக்கணும். அப்போ ரா ஆ ஹுஸ்தகு நூன் இருக்கிறது, செங்குத்து அழிவு இருக்குது. அப்போ என்னன்னு படிக்கணும் ரா ஆ ஹுஸ்தகுனா ரா ஆ ஹூ இஸ்ன்னு ஆரம்பிக்கிறதுனால ரா ஆ ஹுஸ்தகுனா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அதுக்கு வந்து இகரக்குறியீடு ஈனா. அடுத்து நூன் இருக்கிறது, அதில் அகரக்குறியீடும் இருக்கிறது சத்தும் இருக்கிறது, இனன்னு படிக்காமல் இன்ன. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, கீழே இகரக்குறியீடு ஈனா. லாம் இருக்கிறது, அதில் செங்குத்து அழிவு போட்டிருக்கு லாவண்ணா இலா. அதுக்கப்புறம் ரா இருக்கிறது, அகரக்குறியீடு ராணா. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அதில் இகரக்குறியீடு ரபி, அதில் சத்தும் இருக்கிறது அப்போ ரப்பி ரப்பி. அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அதில் அகரக்குறியீடு ரப்பிக்க என்ன இலா ரப்பிக்க. அந்த காவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ரா இருக்குது, அந்த ராவில் என்ன இருக்குன்னு கேட்டால் சத்தும் இருக்குது உகரக்குறியீடும் இருக்கிறது, இரணாவும் இருக்குது ரூணாவும் இருக்கிறது. அப்போ இரணாவை மட்டும் பிரித்து அதில் சேர்த்துருங்க ரப்பிக்கர் ரப்பிக்கர். அப்புறம் ரூலேருந்து படிங்க ரூ, ஜீம் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது ருஜ், ஐன் இருக்கிறது அதில் செங்குத்து அழிப்பு இருக்கிறது ருஜ் ஆ இலா ரப்பிக்கர் ருஜ் ஆ. அதுக்கப்புறம் அழிப்பு இருக்குது ஆனா, அழிப்பு இருக்குது மேலே கோடு இருக்குது ஆனா. அதுக்கப்புறம் ரா இருக்குது, அதுக்கு மேலே கோடு இருக்குது ராணா அற. அதுக்கப்புறம் ஹம்சா இருக்குது, அதில் மேலே கோடு இருக்குது அற அற அ. அந்த ஹம்சாவுக்கு அப்புறம் ஒரு ஏ இருக்குது சுக்குன் இருக்குது ஈயன்னா அற ஐ அற ஐ. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது அகரக்குறியீடு அற ஐ த. அதுக்கடுத்த எழுத்தை பார்த்திங்கன்னா லாம் இருக்குது, அதில் சத்தும் இருக்குது அகரக்குறியீடும் இருக்குது. சத்து இருந்தால் இல்லு இருக்குது, இல்லும் லாம் இருக்குது, இல்லுன்னு படிக்க முடியாது தானே. அப்போ ரெண்டு ரெண்டையும் கோர்த்துடணும் அற ஐ தன்னு படிச்சிங்கன்னா அற ஐ தல்ல அற ஐ தல்ல. தால் இருக்கிறது கீழே கோடு தி. அதுக்கடுத்து ஒரு ஏ இருக்கிறது சுக்குன் போட்டிருக்கா தி நீட்டிடணும் அற ஐ தல்லதி அற ஐ தல்லதி. அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு அகரக்குறியீடு யானா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது இன்னன்னா என். அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அது செங்குத்து அழிவு போட்டிருக்கு ஹா என் ஹா அற ஐ தல்லதி என் ஹா. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, ஐனுக்கு வந்து அகரக்குறியீடு இருக்குது ஆனா. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அதில் சுக்குன் இருக்குது இப்பண்ணா அபு.
அதுக்கப்புறம் தால் இருக்கிறது. அந்த தாலில் வந்து ரெண்டுக்கு அகர குறியீடு ரெண்டு இருக்கிறது, தன் அபு தன். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, இகர குறியீடு இ. தால் இருக்கிறது, அகர குறியீடு தா. அந்த தாவை நீட்டுறதுக்கு ஒரு அழிவு போட்டு விட்டாங்களா, இதா அபுதன் இதா. அதுக்கப்புறம் சாத் இருக்கிறது, அதில் அகரக்குறியீடு சா. அப்புறம் லாம் இருக்கிறது, அந்த லாமில் வந்து அழுத்துற குறியீடும் இருக்கிறது, செங்குத்தான அழிவும் இருக்கிறது. அப்போ இல்லைன்னாவும் இருக்குது, லாவண்ணாவும் இருக்கிறது. அப்போ சல்லா சானா இல்லைன்னா லாவண்ணான்னு படி சல்லா. அதுக்கப்புறம் அழிவு இருக்குது, மேலே கூட இருக்குது ஆனா. ரா இருக்குது, மேலே கூடு ராணா அற. அதுக்கப்புறம் ஹம்சா இருக்குது, மேலே கூடு ஆனா ர அற. அலிஃப் இருக்குது ஆனா, ரா இருக்குது ராணா அற. அப்புறம் ஒரு ஹம்சா அற அ. அப்புறம் ஏ இருக்குது சுக்கூன் அற ஐ. இ என்ன தானே அற ஐ. அதுக்கப்புறம் தாய் இருக்குது, அதுக்கு அகர குறியீடு அற ஐ த அற ஐ த. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, அதில் இகர குறியீடு இருக்குது ஈனா. அப்புறம் நூன் இருக்கிறது, அதில் வந்து சுக்குன் இருக்கிறது இன். அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அதில் அகர குறியீடு இருக்குது காணா. அந்த காஃபை ஒரு அழிவை போட்டு நீட்டி விட்டுருக்குறாங்க காவண்ணா கா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அதில் அகர குறியீடு நானா காண இன் காண. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, அதில் அகர குறியீடு இருக்குது ஆனா. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, அதில் அகர குறியீடு இருக்குது லானா அல ஆனா லான அல. அதுக்கடுத்த எழுத்தில் வந்து லாம் இருக்குது, அதில் சுக்குன் இருக்குது. சுக்குனை கொண்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது, சுக்குனை அது அதிக போட்டுருங்க அலல். அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அந்த ஹாவுக்கு வந்து உகரக்குறியீடு ஹூ இருக்குது ஹூனா. அப்புறம் தால் இருக்கிறது, அந்த தாலுக்கு செங்குத்தாலிஃபு இருக்குது தாவண்ணா ஹுதா. அந்த தாவண்ணாவை நல்லா நீட்டணுங்கிறதுக்காக வேண்டி மத்தும் இருக்கிறது ஹுதா. அந்த ஏக்கு ஒன்றுமில்லை, அவ்வளோதான். அதுக்கு அடுத்த எழுத்து வந்து அலிஃப் இருக்குது ஆனா. அப்புறம் வாவ் இருக்குது சுக்குனு இவ்வண்ணா அவ். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது ஆனா அவ் அ. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அதில் அகரக்குறியீடு மானா அவ் அம. அப்புறம் ராய் இருக்கிறது, அகரக்குறியீடு அவ் அமர அவ் அமர. அதுக்கப்புறம் பாங்குற எழுத்து இருக்குது, அதுக்கு இகரக்குறியீடு பீனா. அடுத்தது வந்து லாமுக்கெல்லாம் ஒன்றுமில்லை, தாங்குற எழுத்து தான் இருக்குது. அந்த தாவுக்கு வந்து அகரக்குறியீடும் இருக்குது, சத்தும் இருக்கிறது, இத்தனாவும் இருக்குது, தானாவும் இருக்குது. பித்த பி இத்த பித்தன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, அந்த காஃபுக்கு சுக்குன் இருக்கிறது இக்கண்ணா பித்தக்கு பித்தக். அதுக்கப்புறம் வாவு இருக்குது, அந்த வாவுக்கு வந்து செங்குத்து அழிஃபு பித்தக்வா அவ் அமர பித்தக்வா. அதுக்கப்புறம் இதே சொல் பல தடவை வந்துருச்சு, இந்த சொல் ராய் தங்கிறது அலிஃப் இருக்குது, மேலே கூட இருக்கு ஆனா. அப்புறம் ராய் இருக்கிறது, மேலே கூட ஆனா அற. ஹம்சா இருக்கிறது, மேலே கூட ஆனா அற அ. யா இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது அற ஐ. தாய் இருக்கிறது, அதில் அகர குறியீடு அற ஐ த அற ஐ த. அதுக்கப்புறம் வந்து அலிஃப் இருக்குது, இகர குறியீடு இ. நூன் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது இன். அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அகரக்குறியீடு காணா. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அந்த தாலில் வந்து அழுத்துற குறியீடும் இருக்கிறது, அகரக்குறியீடும் இருக்கிறது, இதுதானா தானா கத. அப்புறம் பாங்குற எழுத்து இருக்குது, அதுக்கு அகரக்குறியீடு இருக்குது பானா கத. அதுக்கப்புறம் வந்து வாவு இருக்கிறது, அகரக்குறியீடு வானா. அடுத்தது தாங்குற எழுத்து இருக்கிறது, அகரக்குறியீடு தானா வத்த. அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது, அகரக்குறியீடு வத்தவ வத்தவ. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, அதில் அகர அதில் வந்து செங்குத்தான அழிவும் இருக்குது, சத்தும் அழுத்த குறியீடும் இருக்கிறது, இல்லைன்னா லாவண்ணா. அப்போ வத்த வல்லா. அதுக்கப்புறம் அழிவு இருக்குது, அகரக்குறியீடு ஆனா. லாம் இருக்கிறது, அகரக்குறியீடு லானா அல. மீம் இருக்கிறது, சுக்குன் இருக்குது இம்மண்ணா அலம். அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அகரக்குறியீடு யானா. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது யாழ். யானாவை எழுன்னு சேர்த்தா எழுன்னு வந்துடும். அப்புறம் லானா இருக்கு, லாம் இருக்குது, அகரக்குறியீடு யாழில. மீம் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது யாழம் அலம் யழம். அதுக்கப்புறம் பாங்குற எழுத்து இருக்குது, அதில் இகரக்குறியீடு பி. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அகரக்குறியீடு பி அ பி அ. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது,
அதில் அகர குறியீடும் இருக்கிறது, சத்தும் இருக்கிறது. இன்னா நானா, அப்போ பி அண்ண, பி அண்ண. அதுக்கடுத்து வந்து லாம் இருக்கிறது, அதில் சத்தும் இருக்குது, செங்குத்தான அழிவும் இருக்குது. அப்போ இல்லைன்னாவும் இருக்குது, லாவண்ணாவும் இருக்குது. இல்லில் ஆரம்பிக்கலாது தானே, அதை முதல் சொல்லோடு கோர்த்து படிக்கணும். பி அண்ணல்லா, பி அண்ணல்லா. அப்புறம் ஹா இருக்குது அகரக்குறியீடு, பி அண்ணல்லாக, பி அண்ணல்லாக. அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அகரக்குறியீடு யானா. ராங்கிற எழுத்து இருக்குது, செங்குத்தான அழிவு இருக்குது. எரா, பி அண்ணல்லாக எரா. அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அகரக்குறியீடு காணா. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, அதில் அகரக்குறியீடும் இருக்குது, அதில் சத்தும் இருக்குது. இல்லைன்னாவும் இருக்குது, லானாவும் இருக்குது. கல்ல, அந்த கல்லங்கிறத நீட்டுறதுக்காக வேண்டி ஒரு அலிஃபையும் போட்டு விட்ருக்காங்க, லாவண்ணா கல்லா. அதுக்கப்புறம் லானா இருக்குது, லாம் இருக்குது, அகரக்குறியீடு லானா. ஹம்சா இருக்கிறது, இகரக்குறியீடு இ ல இ. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது, லயின். அந்த லயின் என்ற அந்த இன்னை படிக்காமல் அடுத்த எழுத்து லாமா இருக்கிறதுனால இன் என்பதை இல்லுன்னு படிக்கணும். லயின் என்று சொல்லாமல் லயில், லயின் அந்த இன்னை கொடுக்கக்கூடாது. ஏன்னு அடுத்த எழுத்து லாம் இருக்குது, அதுக்காக அந்த லாம்பில் இந்த சத்த போட்டு உங்களுக்கு காட்டுறாங்க. அப்போ லயில். அதுக்கப்புறம் லாம் இருக்குது, அகரக்குறியீடு லானா. மீம் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது, இம்மண்ணா லம். ல இல்லம், ல இன்லம், இன்னு கொடுக்க, ல இன்லம் அப்படி சொல்லாமல் ல இல்லம். அதுக்கப்புறம் யா இருக்குது, அகரக்குறியீடு யானா. நூன் இருக்கிறது, சுக்குன் இருக்குது, இன்னண்ணா என். தாங்கிற எழுத்து இருக்குது, அகரக்குறியீடு தான என் த. ஹாங்கிற எழுத்து இருக்குது, இகரக்குறியீடு என் தகி. ல இல்லம், என் தகி. அதுக்கப்புறம் வந்து லாம் இருக்குது, அகரக்குறியீடு லானா. அப்புறம் நூன் இருக்கிறது, அகரக்குறியீடு நா, நானா ல லானா, நானா லன. அதுக்கப்புறம் சீன் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது, இஸ்ஸனா ல நஸ், ல நஸ். அதுக்கப்புறம் ஃபாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு அகரக்குறியீடு ல நசுஃபா, ல நசுஃபா. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, அந்த ஐனில் வந்து அகரக்குறியீடு ரெண்டு இருக்கிறது, அன் ல நஸ்ஃப அன், ல நஸ்ஃப அன் பயிற்சி. அந்த இன்ங்கிறதுக்கு பின்னாடி அந்த பாங்கிற எழுத்து வரும்னு சொன்னால் அந்த இன்னை வந்து இம்மை வாசிக்கணும். அப்படி வாசிக்கிறதுக்கு அடையாளமாக தான் குட்டியாக ஒரு மீமை போட்டிருப்பாங்க. அந்த ஐனுக்கு மேலே சின்னதாக ஒரு மீமை எழுத்துருக்குதா இருக்குது. அப்போ ல நஸ்ஃப அன் அப்படின்னு சொல்லாமல் ல நஸ்ஃப அம் அன் என்று சொல்லாமல் ல நஸ்ஃப அம். அந்த இம்முன்னு நீங்கள் படிக்கிறதுக்காக தான் அந்த அதுக்கு மேலே சின்னதாக மீமை போட்டிருக்குறாங்க. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அதில் இகரக்குறியீடு பி. அடுத்தது வந்து லாமுக்கெல்லாம் உண்மையில் நூன் இருக்கிறது, அந்த நூனில் வந்து அழுத்த குறியீடும் இருக்கிறது, அகரக்குறியீடும் இருக்கிறது. இன்னா நானா பின்ன, அந்த நானாவை நீட்டுறதுக்கு அழிவு போட்டிருக்கிறாங்க, பின்னா. அதுக்கப்புறம் சுவாது இருக்கிறது, அதில் இகரக்குறியீடு பின்னாசி. அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அகரக்குறியீடு பின்னாசிய. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அதில் ஒரு இகரக்குறியீடு பின்னாசியத்தி, ல நசுஃபம் பின்னாசியத்தி. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அகரக்குறியீடு நானா. அதுக்கடுத்து அலிஃப் இருக்கிறது, நா நீட்டியாச்சு. அதுக்கப்புறம் சாது இருக்கிறது, இகரக்குறியீடு நாசி. அதுக்கப்புறம் யா இருக்கிறது, அகரக்குறியீடு நாசிய. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அதில் வந்து இகரக்குறியீடு ரெண்டு இருக்கிறது, நாசியத்தின், நாசிய தின். அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அகரக்குறியீடு காணா. அதை நீட்டுறதுக்காக வேண்டி அலிஃபு சேர்த்துருக்குறாங்க, காவண்ணா கா. அப்புறம் தால்கிற எழுத்து இருக்குது, இகரக்குறியீடு தி, காதி. பாங்கிற எழுத்து இருக்குது, அகரக்குறியீடு காதிப. தேங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு இகரக்குறியீடு ரெண்டு இருக்கிறது, தின், காதிப தின். அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு அகரக்குறியீடு ஹா. அலிஃபு சேர்த்துருக்குறாங்க, காவண்ணா ஹா. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அந்த தாவுக்கு வந்து இகரக்குறியீடு ஹாத்தி. அப்புறம் ஹம்சா இருக்குது, அதுக்கு வந்து அகரக்குறியீடு ஹாத்தி. அதுக்கப்புறம் தேங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு வந்து ரெண்டு குறியீடு கீழே இருக்குது, தின், ஹாத்தி அ தின். இதை நிப்பாட்டுறா இருந்தால் ஹாத்தி அ, அந்த இஹு மாதிரி நிப்பாட்டணும், ஏற்கனவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபாங்கிற எழுத்து இருக்குது, அகரக்குறியீடு ஃபானா. லாம் இருக்குது அடுத்து, சுக்கூனு இல்லைன்னா ஃபல். அப்புறம் யா இருக்குது, அகரக்குறியீடு ஃபல் ய.
அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அதில் சுக்கூனு ஃபல் எது, ஐன் இருக்கிறது உகரக்குறியீடு ஃபல் எது ஃபல் எது, அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது அகரக்குறியீடு நானா, அலிஃப் இருக்குது அடுத்தாப்பில் நீட்டனு நாவண்ணா, தால் இருக்கிறது அதில் இகரக்குறியீடு நாதி, அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது அகரக்குறியீடு நாதிய, அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது அதில் உகரக்குறியீடை திருப்பி இப்படி போட்டிருக்காங்க, இப்படி போட்டால் நீட்டன் ஹூ நாதிய ஹூ அப்படி சொல்லாமல் இதோட நிப்பாட்டுறா இருந்தால் நாதிய அப்படி நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் சீன் இருக்கிறது அகரக்குறியீடு சானா, நூன் இருக்கிறது அகரக்குறியீடு நானா சன, அதுக்கப்புறம் தால் இருக்கிறது சுக்குன் இருக்குது சனது, ஐன் இருக்கிறது உகரக்குறியீடு சனது ஊ ச நது ஊ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாங்கிற எழுத்து இருக்குது, அந்த ஜாவில் வந்து அகரக்குறியீடும் இருக்குது சத்து அழுத்துற சத்தும் இருக்குது, அப்போ இசன் இசன்னாவும் ஜானாவும் இருக்குது, இசன் அவளை ஆரம்பிக்க முடியாது தானே, அதனால் அந்த இஸ்ஸை வந்து அதில் சேர்த்துருவோம் ச நது உஸ் ச நது உஸ் அப்படி சொல்லிட்டு இந்த ஜாவிலேருந்து ஆரம்பிப்போம். ஜாங்கிறதுக்கு அகரக்குறியீடு ஜானா இருக்குது, பாவுக்கு அகரக்குறியீடு பானா இருக்குது ஜப, அதை நீட்டுறதுக்கு அழிவு போட்டிருக்காங்க பாவண்ணா ஜபா, நூன் இருக்கிறது இகரக்குறியீடு ஜபானி, யா இருக்கிறது அகரக்குறியீடு ஜபானிய, அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது அகரக்குறியீடு ஜபானியத்த சனது உஸ் ஜபானியத்த, இது கண்டினியூவாக படித்தா தான் ஜபானியத்தண்டு, இதோட நிப்பாட்டுறோம்னு சொன்னால் சனது உஸ் ஜபானியா யா அது மாதிரி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து காஃப் இருக்குது, அந்த காஃபில் என்ன இருக்குது அகரக்குறியீடு இருக்குது, காஃபில் அகரக்குறானா, அதுக்கப்புறம் லாம் இருக்குது, அந்த லாமில் வந்து சத்தும் இருக்குது அகரக்குறியீடும் இருக்குது, இல்லைன்னா லானா கல்ல, அப்புறம் நீட்டுக்கு ஒரு அழிவு போட்டிருக்காங்க அப்போ கல்லா கல்லங்கிறதுக்கு பதிலாக கல்லா. அடுத்ததாக வந்து லாம் இருக்குது, அந்த லாமில் வந்து அகரக்குறியீடு இருக்குது லானா, அடுத்தது அலிஃப் இருக்குது அப்போ லாவண்ணாவை போச்சு லா, அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது அதுக்கு உகரக்குறியீடு தூ, அதுக்கப்புறம் துவாங்குற எழுத்து இருக்குது அதுக்கு இகரக்குறியீடு இருக்குது துத்தி, அதுக்கப்புறம் ஐன் இருக்குது அந்த ஐனுக்கு சுக்குன் இருக்குது துத்தி, அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது உகரக்குறியீடு துத்தி ஒஹு லா துத்தி ஒஹு, அதுக்கப்புறம் வாவு இருக்குது அகரக்குறியீடு வானா, அதுக்கப்புறம் சீன் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது வஸ் வாசுன்னு இருக்குது, அந்த சுக்குனுக்கு முன்னாடி வந்து அதை நீட்டக்கூடாது, வா இருக்கிறது அப்புறம் சீன் இருக்குது வஸ், அப்புறம் ஜீம் இருக்கிறது உகரக்குறியீடு வஸ் ஜூ, தால் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது வஸ் ஜுது, அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது அகரக்குறியீடு வானா, அப்புறம் காஃப் இருக்கிறது அதில் சுக்குன் இருக்குது வக், அதுக்கப்புறம் தாங்குற எழுத்து இருக்குது அகரக்குறியீடு வக்குத்த, ராங்குற எழுத்து இருக்குது இகரக்குறியீடு வக்குத்தரி, பாங்குற எழுத்து இருக்குது அதில் சுக்குன் இருக்கிறது வக்குத்த ரிப் வக்குத்த ரிப். இதில் வந்து இந்த அத்தியாயம் நமக்கு முடிந்து விட்டது. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைகிற துவா செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபு தாகிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர். SD racks, German design display racks, supermarket, departmental stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்பிளே ராக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 0444218002020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ், வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441-41301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள், தொண்டி தௌஹி தேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் திரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி.
தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துர் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி, ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAE-இல் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி: மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மன்னடி மூன்மார்ட் அருகில், மன்னடி, சென்னை 1. இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூட நம்பிக்கை ஒழிப்புமானால் இன்னும் சில மாதங்களே உள்ளன. மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை, SP பட்டினம். தொண்டியில் இருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ், 2, மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பேரவைகள், NTF.